வெண்பா அதுக்குள்ளயா? சார் இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், போங்க இங்க இருந்து போ. சரி சரி சரி, ஒரு ஐ லவ் யூ. இப்ப அதெல்லாம் தேவையா? சீக்கிரம் போங்க சார், போங்க சார், போங்க சீக்கிரம். மாப்ள மாப்பிள்ள, இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள இப்படி கஷ்டப்பட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்னங்க செய்யறது, முன்வாசல் வழியா தான் வந்துட்டு போக ஆசைப்படுறேன். இந்த கடையில எல்லாம் பூத படத்தை வரைஞ்சி பூசணிக்காய் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு திருஷ்டி பூசணிக்காய் இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல ஒரு பிசாசியும் சேர்த்து ஃபேஸ் பண்ண வேணாமேனு தான் இப்படி வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. யாரை நீங்க பூதம் பிசாசுன்னு சொல்றீங்க? வெண்பாவையா? சாச்சே, அவ என் டார்லிங்க, என் செல்லக்குட்டி. அவளை போய் அப்படி சொல்லுவனா? அது உங்களுக்கே புரியவானா? ஓ, உங்களை பத்தி உங்ககிட்டயே நான் எப்படிங்க பெருமையா சொல்ல முடியும்? உங்களுக்கு கூச்சமாயிடாதா? அதான் அவளோட வாழ போறேன். உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனையாக போகுது? ஆமா, இந்த விஷயத்த பத்தி நீங்க வெண்பாவோட சித்தி கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டா போச்சு. என்ன போ, அவ எனக்கு விரதம் இருந்ததெல்லாம் நீங்க வீடியோவே போட்டு கட்டிட்டீங்களாமே. என்னமோ இங்க நடக்குது. இப்ப மட்டும் அத்தை இங்க இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாம். யூ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அத நீங்க போட்டோ எடுத்தீங்களே, அத போய் காட்டுங்க. என்ன போ? ஹலோ, உங்க அம்மா உங்களுக்கு யாழ்னியோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு லூஸ் மாதிரி எங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? வேலை வெட்டி இல்லைன்னா சொல்லுங்க, என் கம்பெனில உங்களுக்கு வேலை போட்டு தரேன். அதை விட்டுட்டு வெட்டி வேலையா இப்படி மோப்பம் முடிச்சுட்டுலாம் தெரியாதீங்க. பார்க்க அசிங்கமா இருக்கு. லுக், நான் வெண்பாவை விரும்புறேன். எங்க அம்மா இல்ல, யாழினி இல்ல, நீங்க இல்ல, அதை யார் தடுத்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப கூட அவ என்ன கிஸ் பண்ணா. நீங்க தான் நல்லா பாருங்க, தெரியுதா? பேசாம நீங்க போயிட்டு உங்க குழப்ப பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு வெண்பாக்கு திருப்பி தான் குடைச்சல் கொடுக்க பாத்தீங்க. திருஷ்டி பூசிட்டீங்கன்னு சொன்னல, அத தூக்கி போட்டு உடைச்சிருவோம். பி கேர்ஃபுல்.